அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைவா அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, பிளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 295 அப்போ பை சான்ஸ் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். குரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பை சான்ஸ் சொல்லலை, செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். 5185 கீழே ஒருவேளை பைக்கு சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5320 மேலே தான் பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். காரணம் என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். அடுத்து வந்து காப்பரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 723 அப்போ நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 7-8 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலை பொறுத்தளவுக்கு 1394 மேலே பை சான்ஸ் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்த்துடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX பை சான்ஸ் டெய்லியில் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ 15 minutes வந்து பார்த்ததுமே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX ஆல்மோஸ்ட் பை சான்ஸ் தான். பட் நல்லா 20 above வித் க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை. 295 மேலே தான் நம்ம பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அதனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுக்கலை, ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில். குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் 10 red ADX ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுறனால இன்றைக்கி வந்து 5190 கீழே நம்ம செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம். பட் ப்ரைஸ் போகலை. இருந்துட்டாலும் இப்போ பை சான்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா எதனால சார் பை சான்ஸ்னால் ஒரு 2 days பிஃபோர் 5285 கீழே செல் சொல்லியிருந்தால் 300 பாயிண்ட் ஒரே நாளில் டவுன். அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக ஒரு 100-200 பாயிண்ட் இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் 5120 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ரெக்கவர் ஆகியிருந்தது. அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஒரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX ஸ்ட்ரென்த்து மட்டும் எக்ஸ்ட்ரானரி பையிங் ஸ்டான்ஸு. அதே இன்றைக்கும் அப்படியே கன்னி ஆயிடுச்சு, அதே டயத்தில் மேலே பிரேக் அவுட் ஆகலை. அப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம எதுவும் நம்மளாம் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறும் இறங்குன்றதை நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. இண்டிகேட்டர் சொல்கிறத கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ காப்பரை பொறுத்தளவுக்கு சூப்பர் 10 red பியூர் பாயிண்ட் கிட்டே ட்ரேட் ஆகுது, ADX சப்போர்ட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா 15 minutes ஸ்ட்ராட்டஜி. 15 minutes பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு பை சான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, 723 மேலே கிட்டத்தட்ட நேற்றே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். அதுக்கடுத்து இன்றைக்கி கேப் அப்பில் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ 728 மேலே அப்படியே பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு, 4 பாயிண்ட்ஸ். வேறு ஒன்றும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. 15 minutes பார்த்தமே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX சப்போர்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம், 3 minutes சூப்பர் 10 ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம பை சான்ஸ் எடுத்துருக்கணும். 728 கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே 732 வரைக்கும் போயிட்டு இப்போ சூப்பர் 10 greenலேருந்து ரெட்டாக மாறிச்சா இமீடியட்டாக பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆயிடணும். 4 பாயிண்டில் 1 பாயிண்ட் போயிடுச்சுன்னா 3 பாயிண்ட்டுங்கிறது சாதாரணமாக நம்ம புக் பண்ணிடணும். சரிங்களா, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது காப்பரை பொறுத்தளவுக்கு, ஏன்னா ரிஸ்க் அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலு. நிக்கலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX பை சான்ஸு, 100% பை சான்ஸு. இப்போ 15 minutes இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தோம் 1394 மேலே பை சான்ஸுங்கிறது. இப்போ 15 minutes பார்த்ததுமே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் 10 green ADX பை சான்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ 15 minutes கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 3 minutes சூப்பர் 10 தான் ஸ்டாப் லாஸ். இப்போ வரைக்கும் சூப்பர் 10 ஸ்டாப் லாஸ் இருக்கிறா இருக்கானா கிடையவே கிடையாது. இது எப்போ வந்து க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறுதோ பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா, இந்த மாதிரி வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். ஒரு 2000 ரூபாய் பார்த்ததுமே நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சி புக் பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸை மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் ஆகும் வச்சு புக் பண்ணணும். அதுக்கு வந்து 15 minutes ஸ்ட்ராட்டஜி, 3 minutes சூப்பர் 10. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை வருது, இண்டிகேட்டர்னால் என்னங்கிறத நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன லாஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை நம்ம ட்ரேட் பண்ணல, குரூடாயில் வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணல. காரணம் என்னென்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறுபட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம அதில் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேஞ்சஸ் ஆகி போகிறப்ப நம்மளுக்கு லாஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில்
குடாயில் அப்ளை ஆகலை இருந்தாலும் ரெக்கவர் ஆகிருக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்போ காப்பரும் நிக்கலும் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மேப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுங்க 1 month வரைக்கும் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும் மார்க்கெட் வந்து 100% ரிஸ்க்கான மார்க்கெட் அதில் ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்கு 2000 ரிஸ்க் வைக்கிறோம் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணணும் இதைத்தான் நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறது மீண்டும் மட்டுமல்ல சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி